தமிழ்ச்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. நம்ம வெப்சைட்டில் நண்பர்கள் நிறைய பதிவு பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருமே நம்ம தமிழ்ச்சொலை அகாடமி ஆப்பை வந்து நம்ம ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் பேச்சஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணோம், சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்கோம் நாங்கள், அந்த கோர்ஸ் கோடு, அந்த கோர்ஸ் கோடு கொடுத்து எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான டெமோ வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம ரெண்டாந்தேதி டெஸ்ட் வச்சுருக்கோங்க, காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருக்கோம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு குரூப் 4. ஸோ எல்லோரும் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கீங்க, நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நண்பர்கள், நம்ம மொபைல் அப்ளிகேஷனையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேயும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான வீடியோ தான் அந்த டெமோ வீடியோ தான் அந்த வீடியோ. சரி, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ்ச்சொலை அகாடமி வெப்சைட்டில் நீங்கள் எப்படி நேம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சில கேண்டிடேட் கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபஸ்ட்டு டெமோ முன்னாடி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேலே குரோமில் போயிட்டு தமிழ்ச்சொலை அப்படின்னு அடிச்சிங்கனாவே ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம வெப்சைட் வருங்க. இதில் வெப்சைட் அப்படிங்கிறது இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பாப்பப் மெசேஜ் ஒன்று வரும், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இமேஜ் ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும், அந்த ரிஜிஸ்டர் நவ் கொடுங்க. சப்போஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள், இப்போ நான் க்ளோஸ் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இருக்குது அதை நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு மொபைலில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு க்ளோஸ் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மூணு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூணு கோடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ்னு இருக்கும், இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் போகலாம். அதாவது ரிஜிஸ்டர் பேஜு முன்னாடி ரிஜிஸ்டர் நவுன்னு வரும் பார்த்தீங்களா, அங்கேயும் கொடுக்கலாம், நீங்கள் இந்த வழியாகவும் போகலாம். போயிட்டு இதில் நேம், இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபில்அப் பண்ணி காமிக்கிறேன். இமேஜ் ஏதோ ஒன்று கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கீழே ரிஜிஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நான் இதில் எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டேன். ஃபில்அப் பண்ண பிறகு உங்களுக்கு கீழே ரிஜிஸ்டர் இருக்கும், ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் ரிஜிஸ்டரிங்னு வரும், இவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும், இவர் ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே நம்ம தமிழ்ச்சொலை நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ இந்த ஸ்டேஜ் முடித்தவங்க என்ன அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. மொபைலில் ப்ளே ஸ்டோர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிட்டு மேலே தமிழ்ச்சொலை அகாடமி அப்படின்னு போடுங்க. தமிழ்ச்சொலை நடிச்சிங்கன்னா ஓகே, தமிழ்ச்சொலை அகாடமி வரும். இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் வருது, புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால்னு வரும். நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஹோம் பேஜ் இப்படி இருக்குங்க, இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஐக்கான்ஸ் இருக்கும், சேம் இதே போல் ஹோம் பேஜ், ஹோம் இருக்கும், அடுத்து பேட்சஸ் இருக்கும், அடுத்து ஸ்டோர் இருக்கும், அடுத்து சேட் இருக்கும், அடுத்து க்ரோ இருக்கும். இந்த சேட்டில் தான் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட டெஸ்ட் பேட்சில் இருக்காங்க டிஆர்பிக்கு, பட் அவங்களும் இந்த சேட்டில் போய் பார்க்க மாட்டுறாங்க, அந்த சேட்டில் வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு. இந்த சேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு குரூப் வைஸ் வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிஜி அசிஸ்டன்ட் தமிழ் இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு குரூப், நீங்கள் எந்த குரூப்பில் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸுக்கான பேட்ச் இருக்கும், அந்த சேட் இருக்கும், அந்த குரூப்பே இருக்கும், அதில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் நாங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு ஏதாவது சொல்கிறோம், டெஸ்ட் அப்டேட் பண்ணுறோம், உங்களுக்கு ஏதாவது பிடிஎஃப் போடுறோம் அப்படின்னா இதில் தான் போடுவோம். இதில் பிடிஎஃப் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களுக்கு போடுவோம். அதனால் சேட்டில் போயிட்டு பாருங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் சைட்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்ட்டு நான் சேட்டில் போய் தான் பார்க்கணும் கம்பல்சரி. உங்களுக்கு வாட்ஸ்அப் மாதிரியும் இதுவும் ஒரு குரூப்புங்க சரிங்களா, இதில் நம்ம போடுற மெசேஜ், நீங்கள் அனுப்புறது, நாங்கள் அனுப்புறது எல்லாமே அப்படி வரும் உங்களுக்கு லைன் பை லைனாக.
இதுலேயும் நீங்கள் இது இமேஜஸ் அனுப்பலாம், வாய்ஸ் நோட் அனுப்பலாம், டைப் பண்ணி அனுப்பலாம். இந்த மாதிரி இப்போ இந்த பேட்சில் போய் பேட்ச் போனீங்க அப்படின்னா இதில் டிஎன்பிசி லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ண போகிறது இந்த டிசோலை டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி லைனில் இருங்க. நீங்கள் இந்த பேட்ச் தான் ஹோம் பேஜ். இந்த பேஜில் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றை ஒன்றா நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செகண்ட் ஒன்னாக இருக்குது பார்த்தீங்களா, பேட்சஸ், அந்த பேட்சஸை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இந்த கோர்ஸில் இருக்கேன், அதனால் காமிக்குது. உங்களுக்கு எதுவுமே வராது, ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்னு வரும். கீழே அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேட்ச் கோடு கேட்கும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா TSOLAI TNPSC இதை நல்லா பார்த்துக்கிங்க. TSOLAI தமிழ் சொல்லி தான் நம்ம ஷார்ட்டாக TSOLAI போட்டு TNPSC அப்படின்னு போட்டிருக்கோம். இதுதான் வந்து நம்மளோட பேட்ச் கோடு. பேட்ச் கோடு கிளிக் பண்ணிட்டு அதை என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு வரும். இது மாதிரி வந்துருச்சு அப்படின்ட்டுனா ஓகே, நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த கோர்ஸில் ஆட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மீனிங்க. நாங்கள் உங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸ், நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாந்தேதி இதில் தான் நீங்கள் டெஸ்ட்டு எழுதணும். அந்த டெஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்சில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி டெஸ்ட் எழுதணும்ன்ட்டு. இந்த யூஜிசி நெட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது பேட்ச் இப்போ நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சினா இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு மேலே பார்த்தீங்க, கோர்ஸில் ஆட் ஆகிட்டிங்க அப்படின்னா மேலே ஓவர் வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் அட்டண்டன்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அனௌன்ஸ்மெண்ட், டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்குங்க. நம்ம ரெண்டாந்தேதி நடத்தக்கூடிய டெஸ்ட்டு இங்கே தான் இருக்குங்க. இந்த டெஸ்ட்டுக்கு நேராக அட்டம்ப்ட்னு இருக்கும், அந்த அட்டம்ப்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதே மாதிரி தான் இந்த கோர்ஸில் மட்டும் ஆட் ஆகிறத மட்டும் நீங்கள் ரிக்வெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் ஒர்க் அது தான். உங்கள் சைட்லேருந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆடு நம்ம ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு மட்டும் கரெக்டாக ரெண்டாந்தேதி காலையில் 10:00 நடத்துகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே இது வரைக்கும் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருங்க சரிங்களா. அடுத்து உங்கள் ப்ரொஃபைலை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸு இதில் கொடுத்துருங்க. அங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே தான். சப்போஸ் நீங்கள் முன்னாடியே ஏதாவது பேருக்கு இது நம்பரில் ஓடிபி, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வர ஓடிபியே நேமை கொடுத்துட்றாங்க, அது அவங்க அது மாதிரி கேண்டிடேட்லாம் நீங்கள் இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா ப்ரொஃபைல், இதை கிளிக் பண்ணிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷனுக்கு நேராக எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எடிட்டு கொடுத்தீங்கன்னா இதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி, ரோல் நம்பர் உங்களுக்கு இல்லைங்க, ரோல் நம்பர் கிடையாது, டேட் ஆஃப் ஜாயினிங் போட்டுக்கலாம், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் போட்டுக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிடலாம், அட்ரஸ்ஸு, எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த சேட்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே நேம்லேயும் இந்த சேட்டில் ஒரு குரூப் வந்துடும். இப்போ பிஜி அசிஸ்டன்ட் தமிழ், பிஜி அசிஸ்டன்ட் காமர்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அதுலேயும் வந்துடும். நீங்கள் அதை இந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதில் மெசேஜை வந்து சேட் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட்னா அதில் கேட்கலாம், இந்த சேட்டில் போய்ட்டு நீங்கள் கேட்கலாம். சேம் வாட்ஸ்அப் மாதிரி தான், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி நம்ம குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு இதுலேயே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். நாங்களும் அதே மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷனை இந்த சேட்டிங்கில் போய்ட்டு அந்த குரூப்பில் நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். அது இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, இந்த பேட்சஸில் இப்போ உங்களுக்கு இந்த பேட்ச் தான் உங்கள் பேட்ச் அப்படின்னா அது கீழே அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு ஒரு ஏரியா இருக்கும். அதில் நம்ம போடுற அனௌன்ஸ்மெண்ட், ஏதாவது டெஸ்ட் அப்லோட் பண்ணுறோம், ஏதாவது PDF போடுறோம், உங்களுக்கு ஏதாவது நியூஸ் சொல்கிறோம், அது மாதிரினா நீங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நாளைக்கு காலையில் ஒரு 10 கிளாஸ் இருக்குது, எல்லாரும் கலந்துக்குங்க, கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் என்ன இங்கே போஸ்ட் பண்ணுறோமோ அட்மின் சைட்லேருந்து எல்லாமே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வரும் சரிங்களா. நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் போய்ட்டும் பார்த்துக்கலாம். உங்கள் பேட்சஸில் நீங்கள் என்ன கோர்ஸில் இருக்கீங்களோ அந்த கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. நீங்கள் சும்மா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்படி ஓவராலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த சேட்டில் நீங்கள் சேட்லேயும் நம்ம அதே மாதிரி எல்லாருமே நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். யார் யாரும் இல்லை கலந்துக்கிறாங்களோ எல்லாருமே சேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோர் அப்படிங்கிறது அது அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வாங்குகிற கோர்ஸ், இது வந்து தனி. பேட்சஸுங்கிறது நம்ம உங்களை நாங்களாக வந்து உங்களை ரிக்வெஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறது. ஸ்டோருங்கிறது நீங்களே அதில் 10 அமௌண்ட் கட்டிங்கன்னா நீங்களே அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வித்தியாசங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த நான் கொடுத்த அந்த பேட்ச் கோடு கொடுத்து நீங்கள் ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருங்க.
அது சாட்டர்டே ஈவினிங் நைட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலும் ஓகே, நாங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு சண்டே காலையில் 10:00 நம்ம டெஸ்ட் வச்சிடலாம். சரிங்களா? இந்த பேட்ச் கோடு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, TSOLAI TSOLAI TNPSC அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் ஆல்ரெடி சென்ட். சப்போஸ் நீங்கள் ரெண்டாவது டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் ஆல்ரெடி சென்ட்னு வந்துடும். உங்களை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துடும். இந்த பேட்சஸ் போனீங்கன்னா இதில் உங்களை எந்த பேட்சில் ஆட் பண்ணுறாங்களோ, எந்த கோர்ஸில் ஆட் பண்ணுறாங்களோ அந்த கோர்ஸ் நேம் இதில் வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோடு வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.